ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராகுல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண பேசிக்காக என்ன தெரியணும்னா, நாலு டெஃபினேஷன் தெரியணும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னன்னா, இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னா என்னன்னா, ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோம் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணதுதான் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டேன். அடுத்த டெஃபினேஷன் பார்ப்போம். அடுத்த டெஃபினேஷன் என்னன்னா, செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னா, ஒரு பொருளை வாங்குறோம் இல்லையா, அந்த பொருளை ஒரு மனுஷன் கிட்ட விற்கிறது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறோம் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணது தான் செல்லிங் ப்ரைஸ். அடுத்த டெஃபினேஷன் பார்ப்போம். அடுத்த டெஃபினேஷன் என்னன்னா, ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, வாங்குற விலையோட விற்கிற விலை அதிகமாக இருக்கும், அப்படி இருந்தால் ப்ராஃபிட், லாபம்னு சொல்லலாம். ப்ராஃபிட்னா வாங்குற விலையோட விற்கிற விலை அதிகமாக இருக்கணும். ஃபார்முலா என்னன்னா, இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அடுத்த டெஃபினேஷன் பார்ப்போம். அடுத்த டெஃபினேஷன் என்னன்னா, லாஸ். லாஸ்னா ப்ராஃபிட்டோட அப்படியே ஆப்போசிட். லாஸ்டான்னா சொல்கிறாங்க பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். இதில் என்னன்னா, வாங்குற விலை தான் அதிகமாக இருக்கும், அப்படி இருந்தால் இங்கே லாஸ். ஃபார்முலா என்னன்னா, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். நாலு டெஃபினேஷன் பார்த்தோம். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த செஷனில் டைப் 1 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். டைப் 1ல கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபார்முலா இருக்கு, சொல்றேன் பாருங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 ஃபார்முலா இதான். இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என் பாய் பர்ச்சேஸ் ரன் ஐட்டம் ஃபார் ருபீஸ் 80 and sold it for rupees 100. What would be profit percentage? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையன் இருக்கான், அவன் 80 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறான், அந்த பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறான். என்ன கேட்கறாங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், அவனுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கும்னு. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடணும். இப்போ கண்டுபிடிக்கலாம் வாங்க. செல்லிங் ப்ரைஸ் 100 ரூபா, 100 ரூபாய்க்கு விற்கிறான், மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 80 ரூபாய்க்கு வாங்குறான், 100 - 80 20 வரும், 20 ரூபா அவனுக்கு லாபம். இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா இருக்கு, ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் எவ்வளோ, 20 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 80 ரூபா இன்டூ 100. இப்போ கேன்சல் பண்ணால் 120 - 20, 420 - 80, இப்போ 14 - 4, 25 - 100. இப்போ என்ன வரும், 25% வரும். 25% இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் நான் சொல்கிறேன் பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜு பை 80 kg ஆனியன்ஸ் ஃபார் ரூபீஸ் 640. ராஜு ஆனியன் வாங்குறாரு, எவ்வளோ கேஜினா 80 kg வாங்குறாரு, எவ்வளோ ரூபாய்க்குனா 640 rupees, அண்ட் சோல்ட் ஆனியன் அட் ப்ரைஸ் ஆஃப் ரூபீஸ் 8.50 பெர் கேஜி. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாருன்னா சொல்கிறாங்க பாருங்க, ஒரு கிலோவுக்கு ருபீஸ் 8.50 விற்கிறாரு. என்ன கேட்குறாங்க, வாட் ருபி ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இதில் என்ன கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 kg கொடுத்துட்டாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 kg கண்டுபிடிக்கணும். இதில் 80 kg தான் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு. 1 kg காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம், இது வந்து 80 kg காஸ்ட் ப்ரைஸ் 640, 80 ஆல டிவைட் பண்ணா
1 kg equal to 640 எழுதிக்கணும். 640 எழுதியாச்சு, divided by 18 போடணும். 18 போட்டா 8 வரும், 8 rupees. இப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 kg வந்துருச்சு. இப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg 8.50 கொடுத்துட்டாங்க. இப்ப ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட் எப்படின்னா ஃபார்முலா தெரியும், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் போடலாம் வாங்க. செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு என்ன வருமா, இப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg எவ்வளோ, 8.50. 8.50 இங்கே எழுதுறேன். அதுக்கப்புறம் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 kg அதை மைனஸ் பண்ணணும், மைனஸ் 8. இப்போ என்ன வரும், 0.50 வரும். 0.50 rupees அதான் ப்ராஃபிட். ராஜுக்கு ப்ராஃபிட் வந்து 50 paisa. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா தெரியும், ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ப்ராஃபிட் எவ்வளோ, 0.50 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 8 rupees இன்டு 100. இப்போ என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணால் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 50 × 100 5000 வரும். 2 0 இருக்கு அதனால 15 வரும். டிவைடட் பை 8 வரும். இப்போ கேன்சல் பண்ணால் 25 வரீங்க. டினாமினேட்டரில் 4 வரும். இப்போ கேன்சல் பண்ணால் 6.25 வருங்க. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். செகண்ட் கொஸ்டின் அவ்வளோதான். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் நான் சொல்கிறேன் பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ராம் பர்ச்சேஸ் அ பால் ஃபார் ₹25 அண்ட் சோல்ட் இட் ஃபார் ₹28. ஃபைண்ட் த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. கிவன் எடுத்து எழுதிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 25 எழுதுறேன். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 28 எழுதுறேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் முதல் கண்டுபிடிச்சிருவோம். ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் 28 போடுறேன், மைனஸ் காஸ்ட் பிரைஸ் 25 போடுறேன். இப்போ ஆன்சர் 3 வரும். 3 rupees தான் ராமுக்கு ப்ராஃபிட்டு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா தெரியும், ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இப்போ போடலாம் வாங்க. ப்ராஃபிட் வந்து 3 rupees, 3 × 8 7 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 25